தளபதி படங்க மாசா இருக்க போகுது. எனக்கு கண்ணில் இன்னைக்கு தான் ப்ரோ கண்ணில் அடி போட்டுச்சு, கண்ணே தெரியல. ரெண்டு ஆல் ட்ராப்ஸ் போட்டிருக்கேன் கண்ணில், சீன் ஷாட் கண்ணு தெரியல. இல்லை கண்ணை வச்சா தளபதியை பார்த்தேன் தெரியுமா? அவர் நாங்கள் எப்போ வேணாலும் போய் கும்பிட்டுக்கலாம். இவர் எங்களுக்கு வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தரிசனம் கொடுக்குறாரு. சரிங்க, என் குலதெய்வத்தில் பார்த்தேன், குலதெய்வத்தை பார்த்துட்டேன், என் உயிர் என் குலதெய்வத்தில் பார்த்துட்டேன். தளபதி வாழ்க, தளபதி உயிரே, தளபதி வாழ்க. வருங்கால முதல்வர் தளபதி. ஆக்சுவலி ஆடியோ லான்ச் எப்படி இருந்ததுன்னு தெரியாது, நான் வந்ததே தளபதியை பார்க்க தான். பார்த்தாச்சு, எப்படின்னா நியர் பை நியர் பார்த்தேன், ரொம்ப ஹாப்பி. தளபதி ஸ்பீச் கேட்காம இருக்க முடியுமா? எல்லாம் முடிச்சுன்னு நினைச்சோம், திடீர்னு போயிட்டு வந்து ஒரு டான்ஸ் கேரளா அடூர் விஎஃப்சி, பத்தனம்திட்ட ஜில்லையில அடூர் விஎஃப்சியில இருந்து வரேன். பக்கத்துல இருந்து பாத்துருக்கேன், வேற லெவல். நல்ல கியூட்னஸ் ஆயிருக்கு, நிறைய லைஃப் லெசன்ஸ் கொடுத்து. பீ யுவர் ஓன் காம்படிஷன் சொன்னாருல, அப்படியா? என்ன எப்படி இருந்தது? அவரு சொன்னது வந்து ஸ்டார்டிங்ல அஜித் நினைச்சோம், ஆனா அது ஆக்சுவலா அஜித் கிடையாது, அதுதான் சஸ்பென்ஸ். அது நீங்க தளபதினே சொல்லிட்டாரு, எல்லாமே நாங்க தான் சுட்டார்னா, அவரோட ஹாப்பினஸ்ல இருந்து எல்லாமே நாங்க தான் கை காமிச்சார்னா. ஹெல்பர் நல்ல ஒரு கேர், எல்லாமே தடைகள் வந்துட்டே தான் இருக்கும், ஆனால் அதை மீறி போறது தான் வாழ்க்கை. தளபதி படங்க மாசா இருக்க போகுது, செம்மையா இருந்தது. தளபதி ஏன் ஷர்ட் மாத்தல, அதே ஷர்ட் போட்டிருக்காரு, எனக்கு அதுதான் கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. பட் ஆனா அவருக்கு நல்லா தான் இருக்கு, பட் இன்னொரு ஷர்ட் வேணா அடுத்த லான்ச்சுக்கு போடுவார்னு நினைக்கிறேன். ஸ்பீச் நல்லா இருந்தது, உங்க கத்துறதுல ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது, பட் ஆனா முடிஞ்சளவு நான் கேட்டுட்டேன், நல்லா இருக்கு, சூப்பர். தளபதி ஹேர் ஸ்டைல் மாத்தவே மாட்டாரு, அதே ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காரு, பட் ஆனா அவருக்கு நல்லா சூட் ஆகுது. அதுதான், பி யுவர் ஓன் ஃபக்கிங் ஹீரோ, தட்ஸ் இட். இவ்வளவு நேரம் நாங்க கால் வலிக்கு தான் நின்று இருந்தோம் சரிங்களா, ஆனா அது யாருக்கோசம்? நம்ம தளபதி கோசம், தளபதிக்கு மட்டும் தான். தளபதி எப்பயுமே மாஸ்தான், மாஸ்தான். ஆனா அடுத்த படத்துக்கு ஈகரா வெயிட் பண்றோம், இந்த படத்தோட அடுத்த படத்துக்கு ஈகரா வெயிட் பண்றோம். இந்த படம் சிசி சார் வெயிட் பண்றோம், இந்த பொங்கல் தளபதி பொங்கல். ரெண்டு வருஷம் கழிச்சு பேசினாலும் செம்மையா பேசிட்டு போயிடுச்சு, அருமையா பேசினாரு. வேற லெவல் தளபதி ஸ்பீச்சுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணது, தளபதி வேற லெவல். அந்த கிஸ் கொடுத்தது வேற லெவல், தளபதி தான். ஆமா, அதாவது ரெண்டு வருஷம் கழிச்சு பேசினால ரெண்டு குட்டி கதை வேற லெவல். அவர் வந்து வருஷத்து நம்ம ஒவ்வொரு தடவை ஆடியோ லான்ச் பார்க்கும் போதும் வேற மாதிரி, வேற மாதிரி புதுசா பண்றாப்ல. அந்த ரத்த பிளட் டொனேஷன் அதை பத்தி தெளிவா சொல்லியிருக்காரு. இது எல்லாருக்குமே, மக்கள் இயக்கத்தை மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா ரசிகர்களுக்கும் சரி, எல்லா குடும்பத்துல உள்ள எல்லா பொதுமக்கள் எல்லாத்துக்குமே இது போய் சேரும்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி தான், படத்துக்கு ஆடியோ வந்துன்னா படத்தோட ப்ரொமோஷன் மட்டும் அவர் பேச மாட்டாரு, மக்கள் எங்களுடைய நலன், உங்களுடைய நலன், எல்லாருடைய நலனுக்காண்டி அவர் பேசுவாரு. ஒரு ஃபில்ஃபுல் ஆயிருச்சு, தலைவன் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், ஒரு ஃபில்ஃபுல் ஆயிருச்சு. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தா எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் புசியன் ஆனந்த் அவர்களுக்கும், எங்க ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் அண்ணன் ஜெயபாலா அவர்களுக்கும். இந்த தருணத்துல நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு ரொம்ப கேரளாலேருந்து வரோம். நேற்று டிக்கெட்டு கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம், ஆனால் ஜஸ்ட்டாக பார்க்க முடிஞ்ச ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல, நல்ல வருத்தம் தான். ஃபுல் ஸ்பீச்சு கேட்டோம், இன்னைக்கு நேரத்தே வந்து இங்கே வெயிட் பண்ணி ஃபுல்லாக பார்த்தோம் தான், இன்னைக்கு கிளம்ப வேண்டியது. ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. தளபதி விஜய் சார் சூப்பர், யா, பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் டைம் டு கம்பீட் வித் அதர்ஸ், பட் வி ஹேவ் டு கம்பீட் வித் அவர் செல்ஸ் ஓன்லி. யா, கரெக்ட், பிகாஸ் ஹி சோ மச் எனர்ஜி. Yeah, like normal person, not very beautiful, but so much energy and so much talent. Yeah, blockbuster. For sure. Yeah.
இதான் வேற சத்தியமான வேற மாதிரி நான் தல தளபதி ஸ்பீச்சில் மதியெல்லாம் அரண்டுருவேங்க. நாங்க மதுரையில இருந்து வரோம் ப்ரோ, சரியா? ரெண்டு நாளா நான் திருநெல்வேலில இருந்து வரேன், அங்க இருந்து வரேன், திருநெல்வேலில பாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு பாத்துட்டேன். பாஸ் வாங்கிட்டோம். இங்க பிகில்ல உங்களுக்கு இது நடந்துச்சு தெரியுமா? அதாவது பாஸ் இருக்கிறவங்களும் வந்து உள்ள போக முடியாம நடந்துச்சுல, அந்த பயத்தோடயே தான் இருந்தோம். இருந்தாலும் வந்து நாங்க போனோம், அண்ணனை பார்த்தோம். பார்த்ததை விட சரி, அவர் வந்து இந்த தடவை அந்த கொஞ்சம் பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்கிறனால எந்த ஒரு குட்டி ஸ்டோரி பேச மாட்டாரு அப்படின்றத நாங்க நினைச்சிருந்தோம். ஆனா குட்டி ஸ்டோரி பேசல, அரசியல்வாதிகள தாக்கி பேசல. நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் சம்பந்தமா 1990களில் பிறந்த ஒரு தரவாச்சு, அவருக்கு அவரே போட்டி, அவருக்கு இணை யாருமே கிடையாது. தரிசனம் எங்களுக்கு கடவுள், தரிசனம் அது அது அவர் வந்து கடவுள், அது அது கடவுள்னா இவர் எங்களுக்கு மனித கடவுள். இவர் கொடுக்கையில நாங்க வந்துடணும், இல்லைன்னா அவர் கூட நாங்க எப்பனாலும் போய் கும்பிட்டுக்கலாம். இவர் எங்களுக்கு வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தரிசனம் கொடுக்கறாரு. அது வந்து உண்மையிலேயே நாங்க வந்து பெரிய புண்ணியம் தான் பண்ணிருக்கணும். அது அண்ணன் வாயால பண்றது ரொம்ப புண்ணியம். ஹாப்பி கிறிஸ்மஸ் தளபதி. திருச்சியிலிருந்து வரோம் ப்ரோ. திருச்சியிலிருந்து ஒரு 1500 செலவு பண்ணி வந்தோம் ப்ரோ. அவர் பேசுனது ஆரம்பம் 10 நிமிஷம் எல்லாமே மறந்து போச்சு ப்ரோ. ரெண்டு குட்டி ஸ்டோரி ப்ரோ, அன்பு தாங்க எல்லாமே, அவ்வளவுதான் தளபதி, வேற எதுவுமே இல்ல. ஹாப்பி பொங்கல் தளபதி அண்ணா. தம்பி மதன் ரஞ்சிதமே, ரஞ்சிதமே தளபதி வேற லெவல், வேற லெவல். வார்த்தை இல்லனா பீஸ்ட் ஆடியோ லான்ச் வைக்கல. இப்ப ஆடியோ லான்ச் பார்த்து ரொம்ப சந்தமாசுக்கு வேற லெவல், வேற லெவல் பண்றாரு. நாங்க அண்ணன் அதெல்லாம் கட்சியில பார்த்தா அவரு அவரே சொல்லிக்கிறாரு தர்றமா இருந்ததுனா நாங்கெல்லாம் அதெல்லாம் கேட்டோன்னே. ஆமா ஜோசப் விஜய்னு அவரே சொன்னாரு. அவரே சொல்லும் போது ஐயோ அங்க இது உட்காந்து பக்கத்துல உடைக்கிறானுங்க. பேசவே முடியல எனக்கு, கண்ணு இன்னைக்கு தான் ப்ரோ கண்ணு அடி போயிடுச்சு, கண்ணே தெரியல. ரெண்டு ஆவ டிராப்ஸ் போட்டிருக்கேன் கண்ணில், சீசா கண்ணு தெரியல. இந்த கண்ணை வச்சா தளபதியை பார்த்தேன் தெரியுமா? ஏன்னா ஒரு கண்ணில் பார்க்க முடியல, சரி ரெண்டு கண்ணில் பார்க்க, இந்த கண்ணில் பார்க்குறோன்ட்டு வந்தேன். அளவில் சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்துட்டு. நான் எப்படி சொல்ல, நான் யாருமே நேரில் ஆக்சுவலாக ஒரு நேரில் பார்த்துருக்கேன், ஹேண்ட் ஷேக் பண்ணிருக்கேன். ஆனால் தூரத்தில் பார்க்கும்போது சந்தோஷம் வேறு லெவலில் இருந்துச்சு. அதோ நண்பன் கூட பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. இப்படின்னா பண்ணாரு, அது எனக்கு எனக்காக பண்ண மாதிரியே இருந்துச்சு. ஆ ப்ரோ கிட்ட தான் பார்த்தேன் ப்ரோ, இப்படின்னா பண்ணும்போது எனக்காக பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணேன். சார்பை சார்பாக இரவு வணக்கம். இன்று பாண்டிச்சேரிலேருந்து வர்றேன். ரெண்டு நாளாக போய் டிக்கெட் வந்து 4000 ரூபாய், நாளாக எல்லாம் பேசணும் இல்லை. சரிக்கு என் குலதெய்வத்தில் பார்த்தேன், குலதெய்வத்தை பார்த்துட்டேன், என் உயிர் என் குலதெய்வத்தில் பார்த்துட்டேன். தளபதி வாழ்க, தளபதி உயிரே, தளபதி வாழ்க. என் ரத்த நாடி உயிர் ரத்தம் அனைத்து தளபதி தான். தளபதி வாழ்க, தளபதி, தளபதி வாழ்க. சொல்ல முடியாத இருக்கு, அதெல்லாம் சொல்ல கூட, அதெல்லாம் என் தளபதி பார்த்த மாரி போட்டோல பார்த்தா அதே மாதிரி செம்மையா இருந்துச்சு. தலைவா 2 வருஷம் கழிச்சு அண்ணா ஸ்பீச் கொடுத்தாரு, அதுக்கு தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். வேற லெவல இருந்துச்சு. குட்டி கதை எல்லாமே செம மாசம் டான்ஸ் ஆடினாரு, ரெண்டுமே ஒரே நேரத்தில் பண்ணாரு. மாஸ் ப்ரோ முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம், திடீர்னு வந்தாரு பாருங்க. அப்பெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. பேக் போய் வேற லெவலு. இதெல்லாமே இதான் தலைவர், ரத்த நம்ம ரசிகம் உண்மைதான் தலைவா. நம்ம தலைவர் பண்றது எல்லாம் கரெக்ட் தான் தலைவா. அவர் என்ன கரெக்ட் தான் தலைவா. அவர் எந்த முடிவத்தான் ரசிகம் பண்றது தான் தலைவா. போட்டியே வேற யாரும் கிடையாது. ஆமா நம்ம போட்டி வச்சாதான், நம்ம போட்டி வச்சுதான் இப்ப எதிரி, நம்ம வச்சுதான் நம்ம ஆள்கையில முன்னேறணும். அதே மாதிரிதான் தளபதி அண்ணன் சொல்லிக்கிறாரு. இப்ப இன்னைக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து வேற லெவல், பொங்கல் வாரிசு. தளபதி சொன்ன குட்டி ஸ்டோரி மீண்டும் எங்களுக்கு எப்பொழுதும் சொல்ற மாதிரி அந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. 3 வருஷம் கழிச்சு எங்க தளபதி பேசின விதமும் எங்களை மீண்டும் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் எனர்ஜி தளபதி கொடுத்திருக்காரு. வருங்கால முதல்வர் தளபதி. தலைவர் ஸ்பீச் அவர் எப்பயும் போலதான் நெஞ்சில் குடியிருக்குன்றதுல வந்து குட்டி ஸ்டோரி 2 தடவை சொன்னாரு. 2 குட்டி ஸ்டோரி, அதுதான் வேற லெவல். கிஸ் பண்ணாரு எல்லாருக்கும். அதுதான் ஸ்பீச்சுக்கு தான் வந்தது. இவ்வளவு தூரம் வந்தது, அதுக்குதானே வந்தது.
நான் பயங்கரமா இருந்தேன். ஹேஷ்டாக் சொல்லிருக்காரு, நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிஸ். ஹேஷ்டாக் முடியும் போது ஹேஷ்டாக் போட்டு செல்ஃபோன் எடுத்தாப்ல வந்துச்சு. எல்லா பத்தி அன்பை பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னாப்ல, நம்ம அன்பை பத்தி நல்லா அன்பா, எல்லாருமே அன்பா இருக்கணும், பெற்றோர் நல்லா நல்லா இருக்கணும். ரத்த தானம் பத்தி எல்லாம் பேசிருக்காரு. ரத்த தானம் நாங்க செய்யற வேலையில அவனவகம் ரத்த செயலி, இப்ப கண்தானம் பண்ணோம்ல அதை பத்தி எல்லாம் லாஸ்டா பேசினாப்ல, நல்லபடியா செய்யுங்க. ஆனா ரத்தம் தான் வந்து, ரத்தம் தான் ஜாதி மாத்தம் இணைக்காது, எந்த மதமும் கிடையாது. ரத்தம் வந்து நீ எந்த குரூப் அந்த குரூப் இல்ல, எந்த குரூப் தான் நம்ம இணைச்சிக்கோ. அதான் ரத்தத்தை பத்தி பேசிருக்காரு. எதிர்பார்த்ததோட அதிகமா சூப்பரா கொடுத்தாரு. தளபதியோட விருப்பப்படி என்னைக்கு வந்து தளபதிக்கு நாங்க கடன் பட்டு எப்பவுமே நன்றி கடனோட நாங்க எப்படி விசுவாசமா இருக்கோம். 530 கிலோமீட்டர் தாண்டி இங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கோம். அங்கிருந்து நாங்க அவ்வளவு தூரம் நாங்க வந்து வண்டி பிடிச்சு அவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லா எங்களுக்கு அமைஞ்சது. அவரை பார்த்தாலே போதும் நினைச்சா, அதை தாண்டி எங்களுக்கு முழு திருப்தி அடைய வச்சிருக்காரு. தேவைப்படுற மெசேஜ் ரெண்டு குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்காரு. எப்போ உன்னோட நிப்பாட்டி ரெண்டு சொல்லியிருக்காரு. இந்த தருணத்தை நாங்க வந்து நேரில் வந்து பாக்குறதுக்கு வச்சது எங்க உண்மைதான். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அது இதுன்னு சொல்லுவாங்க, ஆனா கூட்டிட்டு வந்து இப்படித்தாண்டா அப்படின்றத வந்து காமிச்சு எங்களை வந்து இப்படித்தான், அண்ணனும் இப்படித்தான், எல்லாருமே இப்படித்தான், நீ எல்லாமே வந்து அண்ணன் வந்து எல்லாருமே கைவிட மாட்டார், எல்லாரையும் காப்பாத்துவாருன்றத வந்து பதிவு பண்ணது எங்க அண்ணனுக்கு வந்து மன்றத்தில் வந்து நாங்கள் படுற கஷ்டம், அவர் எங்களுக்கு என்னென்ன ஐடியா சொல்கிறாரோ அதை ஃபுல்லாக இங்கே சொல்லியிருக்காரு. அதுவே எங்களுக்கு பெரியது. இதுவே நாங்கள் ஜெயித்த மாதிரி, ஆட்சியை பிடிச்ச மாதிரி. கஷ்டம் அப்படின்றத விட நாங்கள் வந்துட்டு ஒரு சேவையாக செய்கிறோம். அண்ணே சொல்கிறாரு, அவருக்கு ஒரு சேவையாக நாங்கள் செய்கிறோம். இதுக்கு வந்துட்டு மக்களோட சேவை அவ்வளோ, அதை எங்களோட சேவையாக அவர் வந்துட்டு ஒரு பொது இடத்துல சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த இடத்துல வந்து எல்லாரையும் பாராட்டுற மாதிரி, மொத்தமாக பாராட்ட இல்லை, இதை ஒரு 10 பேர் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எங்களை பாராட்டுறாருல, பயங்கரமாக ஃபீல் பண்ணிச்சுண்ணா. கண்டிப்பாக, ஏன்னா அவரே அவரை தான் சொல்லியிருக்காரு கடைசியில். நாங்களும் காம்படிட்டர் அஜித்தை சொல்ல போகிறாருன்னு நினச்சோம், ஆனால் அவரே அவர் சொல்லிட்டாரு. தளபதி இங்கே இருக்காரு, போல இல்லா போட தளபதி சூப்பராக இருந்துச்சு, பேசி பாட்டுலாம் போட டான்ஸ்லாம் ஆனாரு, இவ்வளோ ரசினா சந்தோஷப்பட்டா, எவ்வளோ நம்ம பேசி பேசி தொண்டையாக கட்சி எனக்கு. அம்மா அப்பா தளபதி போ அல்ல, தளபதி தான் மட்டும் தளபதி தீபாவளி இருக்கும். பொங்கல் இன்னைக்கு பொங்கல் தான், தளபதி பொங்கல்.